السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது நான் சவுதி அரேபியாவில் பணிபுரிகிறேன். அங்கு இந்து மத நண்பர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் ஒரே அறையில் தங்கி வசிக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் உணவு சமைத்து நாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து ஒரே தட்டில் அமர்ந்து நாங்கள் சாப்பிடுகிறோம். இப்படி சாப்பிடுவது கூடுமா என்பதாக ஒரு கேள்வி எழுப்பி, இப்படி இந்து மத நண்பர்களோடு சாப்பிடுவது கூடாது என்று ஒருவர் சொல்லுகிறாரே, இதற்கு விளக்கம் என்ன என்ற ரீதியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அன்பர் அவர்களே, அதாவது இந்து மத நண்பர்களோடு அமர்ந்து சாப்பிடலாமா என்றால் சாப்பிடலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சாப்பிடலாம். கையினாலேயோ அல்லது அவர்களோடு பக்கத்தில் அமர்வதனாலேயோ எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போன்னு சொன்னா, அவன் வந்து ஒரு ஹராமான உணவை கொண்டு வந்து அந்த தட்டில் போட்டு சாப்பிட்றான், பன்றி இறைச்சி இருக்குது, மது இருக்குது, இது போல உள்ளதை எல்லாம் ஒன்னா கொட்டி சாப்பிட்றாங்க அப்படின்னா, அப்ப அவர்களோடு நாம் அமர்ந்து சாப்பிட முடியாது. ஹலாலான உணவுகள், மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்ட உணவுகளை அவர்களோடு அமர்ந்து சாப்பிட்டுக் கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. அதனால அப்படி சாப்பிடுவதில் எந்த குற்றமும் இல்லை. இது சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. வல்லாஹ் அஅலம்.